ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜென்டாக் சேனல். இது வந்து டெஸ்ட் கொஸ்டின். ஏற்கனவே நம்ம 1-50 வரைக்கும் இந்த டெஸ்ட் கொஸ்டின் அப்லோட் பண்ணியாச்சு. இன்றைக்கி நம்ம மாடல் டெஸ்ட்டில் 1-50 கொஸ்டின் வரைக்கும் ஏற்கனவே கொஸ்டின் வித் ஆன்சரை போட்டாச்சு. ரெண்டாவது நம்ம கொஸ்டின் மட்டும் போட்டிருக்கோம். 50-125 வரைக்கும் வெறும் கொஸ்டின் மட்டும் போட்டிருக்கோம். இப்போ நம்ம அதுக்கு ஆன்சர் பார்க்கலாம். இதில் ஏதாவது மிஸ்டேக் ஆன்சர் இருந்துச்சு அப்படின்னாக்கி நீங்கள் கமெண்டில் வித் ரெஃபரன்ஸோடு கொடுங்க. ஓங்கும் இரும்பரப்பின் வங்க இடத்து தொண்டியார் என்னும் செயலொடி இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னா சிலப்பதிகாரம். சரியான முறையில் அமைந்த சொச்சடை தேர்க, சொல்ல பயன்படுவர் சான்றோர் கரும்பு போல். மலைபடுகடாம் என்னும் நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னா பெருங்கௌசிகனார். செவ்வழிப்பண் நெய்தல், மணமுலா மருதம், குறும்பு பாலை, சிறுகுடி குறிஞ்சி. கீழ்காணும் குச்சிகளை காண். உருமி என பொதுவாக அழைக்கப்படும் தேவதும்பி தேவாரத்துக்குரிய இசைக்கருவியாகும். பொய்க்கால் குதிரையாட்டம் ராஜஸ்தானில் கச்சி கொடி என்று அழைக்கப்படுகிறது. கரகாட்டின் துணையாட்டமாக மயிலாட்டம் பார்க்கப்படுகிறது. அனைத்தும் சரி. கீழ்காணும் குச்சிகளை காண்க. குற்று ஒன்று மட்டும் சரி. சதாவதானாம் என்னும் கலையில் சிறந்து விளங்கிய செய்குதம்பி பாவலர் கன்னியாகுமரி மாவட்டம் இடலாக்குடியை சேர்ந்தவர். அடுத்து கீழ்காணும் கொச்சிகளை காண்க. இதனை ஒன்று மட்டும் சரி. இந்திய தேசிய இராணுவம் 1944 ஆண்டு மார்ச் 18 நாள் ஆங்கிலேயரை வென்று இந்தியாவின் மணிப்பூர் பகுதியில் மொய்ராங் என்ற இடத்தில் மூவர்ண கொடியை ஏற்றியது. இந்த ரெண்டாவது பாயிண்ட் வந்து நான் என் உயிரை கொடுப்பதற்கு கொஞ்சம் கவலைப்படவில்லை, ஏனெனில் நான் கடவுளுக்கு எதிராக ஒன்றும் செய்யவில்லை. அப்துல் காதர் கிடையாது, ராமு. ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தருக. ஆன்சர் மான். கீழ்காண்பவன் சொல் பொதுமொழி இது வேங்கை. பூக்கொடி வள்ளி என்பதன் சரியான இலக்கணம் குறிப்பை தருக. இரண்டாம் வேற்றுமை உருவம் பயணம் உடன் தொக்கத்தொகை. கீழ்காணும் குச்சிகளை காண்க. ஒன்று மட்டும் சரி. இறந்து கேட்பவருக்கு இல்லை என்னாது வாரி வழங்கும் செல்வர்களைப் போன்றது வெள்ளம். ஒன்று மட்டும் சரி. கீழ்காணும் பயன்பாட்டு தொடர்கள் செய்வினை தொடர் எது? கவிதா உரை படித்தால். பொருந்தாத இணையை தேர்க. புல் ஒரு வகை தாவரம். கீழ்கண்ட குச்சிகளை காண்க. இரண்டு மட்டும் தவறு. இடைக்காடானரின் நண்பர் கபிலர். மாண்டியன் என்னை இகழவில்லை, சொல்லின் வடிவாக விளங்கும் உன்னையும் சொல்லின் பொருளாக விளங்கும் பார்வதி தேவியுமே அவமதித்தான் என இடைக்காடனார் இறைவனுடன் சினந்து கூறினார். பரஞ்சோதி முனிவர் 17 சேர்ந்தவர். ஒன்று மூன்றும் சரி, இரண்டு தவறு. சாரி, இரண்டு மட்டும் தவறு, இரண்டு மட்டும் தவறு, மீதி ரெண்டுமே சரி. ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் பெண் குழந்தை கொலைக்கான காரணங்கள் ஆராய்ந்து எழுதிய நூல் இது அப்படின்னு கேட்டால் மன்னகத்து பூந்துளிகள். எடுத்துக்காட்டு உமையினை உரைநடையில் பயன்படுத்தி அது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இணை ஒப்பு. கீழ்காணும் குச்சிகளை கூங்க. நாடும் மொழியும் நமதிரு கண்கள் மகாகவி பாரதியார். கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் பாரதியார். ஓசை தரும் இன்பம் உமையிலா இன்பமடா பாரதியார். அனைத்தும் சரி. பொழுதேற பொன் பரவும், பொன் பரவும் என்று சொல்லின் பொருள் யாது? கதிரவனின் ஒளி பரவும். கீழ்காண்பனவற்றில் வேறுபட்ட ஒன்றினை தேர்வு செய்க. தலைப்பாகை. பொருந்தாத இணையை தேர்க. பூங்குட்டி குவிலங்கனி. கீழ்காணம் பகுத உறுப்பிலங்கனின் சரியான இணையது பரப்பு மீன், பரப்பு பிளஸ் மீன். விடைக்கேச்ச வினாவை தேர்ந்தெடு. பூவாது காய்க்கும் மரம் உல, பூவாது காய்க்கும் மரம் உலவோ. கீழ்காணம் குச்சிகளை காண்க. 1-4 சரி, 2-3 தவறு. ஐஞ்சிருங்காப்பியங்கள் 1 யசோதர காவியம் இது சரி. யசோதர காவியம் 5 சர்க்கங்களை கொண்டது. 2-3 தவறு. அல்லர் பலனத்து அறக்காம்பல வாயவிலை இவடி வயலை குறிக்கும் சொல் எது? பலனம். ஆடுக வேங்கோல் முனைமுச்சு. வாழ்க்கை தொழிற்பெயர் தேர்ப்பாகன். இரண்டாம் வேற்றுமை உருவம் பயணம் உடன் தொக்கத்தொகை. செங்காந்தல் பண்பு தொகை. சித்தன் மரபிலே தீதருக்கும் புது சிந்தனை வீச்சுகள் பாய்ந்தனவே என்னும் பாடலடிகள் யாருடையது? ஈரோடு தமிழன்பன். தவறான முறையில் அமைந்த பகுபதர் உறுப்பினத்தை தேர்க. மலர்ச்சி, மலர் பிளஸ் இச் பிளஸ் இச் பிளஸ் இ. டிரான்ஸ்கிரைப் எனும் ஆங்கில சொல்கினியான தமிழ் சொல்லை தேர்க. படியெடுத்தல், பொருத்துதல். 1, 2, 4, 3 அண்ணா. நட்பு காலம் அறிவுமதி. தங்கைக்கு 1, 2, 4, 3 தான் 3, இது 4. தங்கைக்கு 3 வரதராசனார். தமிழர் நாகரிகம் பண்பாடும் தட்சிணாமூர்த்தி. கீழ்காணும் குச்சிகளை காண்க. தெருக்கூத்தை தமிழ்கலையின் முக்கிய அடையாளமாக்கியவர் ந. முத்துசாமி. நாட்டார் கலைகள் என்னும் நூல் ந. முத்துசாமியின் படைப்புகள் ஒன்று. ஒன்று மட்டும் சரி. அதாவது தெருக்கூச்சை தமிழ்கலையின் முக்கிய அடையாளமாக்கியவர் யார் அப்படின்னா ந. முத்துசாமி. இது மட்டும் கரெக்ட்.
கீழ்காணும் குற்றுகளை காண்க. செய்யுளில் எழுவாய்களை வரிசைப்படுத்தி அவை ஏற்கும் பயணிகளை எதிரெதிராக கொண்டு பொருள் கொள்ளுதல் எதிர்நிரல் நிறை பொருட்கள் பொருள்கோள் ஆகும். விலங்கோடு மக்கள் அணையர் இளங்கனோல் கற்றோரோடு ஏனையவர் என்னும் குரல் எதிர்நிரல் நிறை பொருட்கள் வகையை சார்ந்ததாகும். ஒன்று இரண்டும் சரி. பொருந்தாத இணையை எடுத்தெழுதுக. பொருந்தாத இணையினா ரெண்டாவது உள்ளது. சிவகாமி அம்மையார் கல்வி திட்டம் 8வது வகுப்பு படித்த இளம் பெண்களுக்கான திருமண உதவித்தொகை. இதுதான் இதில் பொருந்தாதது. மீது எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஈவேரா அப்படிங்கிறது நாகம்மை இலவச கல்வி உதவி திட்டம் பட்ட மேற்படிப்புக்குரியது. சென்னை மாநகராட்சியின் முதல் துணை மேயர் முத்துலட்சுமி. நாட்டின் முதல் பெண்ணாசிரியர் சாவித்ரிபாய் பூலே. கீழ்கான்போட்சில் வல்லினம் மிகுமிடங்களில் தவறான தேதி தலைவி பிளஸ் கூற்று. பேதமை அதிகாரத்தை திருவள்ளுவர் குறிப்பிடும் பேதையின் செயல்கள் அல்லாத தேதி யாதொன்றையும் கேளாமை. விடை கேட்ச வினவை தேர்க. கரகாட்டத்தை கும்பாட்டம் என்றும் குடக்கூத்து என்றும் கூறுவர். இது கேட்ச இது வினை கொடுத்துருக்காங்க. இது கேட்ச வினாவை நம்ம தேர்ந்தெடுக்கலாம். அப்போ கரகாட்டத்தை வேறு பெயர்கள் யாவை? கீழ்காணும் குற்றுகளை காண்க. ஒன்றும் இரண்டும் சரி. தேவாராட்டம் போன்றே ஆடப்பட்டு வருகின்ற கலை எது அப்படின்னா சேர்வை ஆட்டம். சேர்வை ஆட்டத்தை இசை சார்பு கலையாகவும் வழிபாட்டு கலையாகவும் நிகழ்த்துகின்றது. ஒன்று இரண்டும் சரி. ரெண்டுமே சரி. கீழ்காண்பவன் சொல் வேறுபட்டது எது? ஒளிகிசை. கீழ்காணும் சொற்றொடர்கள் தவறானதை தேர்க. இதில் எது தவறு அப்படின்னா மூன்று மட்டும். எத்தனை பெரிய மரம். இது ஒன்று தான் தவறு. மீதியெல்லாம் கிடையாது. இது பழம் அன்றே. இவை பழங்கள் அல்ல. எத்தனை பெரிய மரம், எத்துணை நூல்கள் வேண்டும், எத்துணை ஆண்டு பழமையானது. மூன்று மட்டும் தவறானது. திடலில் மிதிவண்டியை ஓட்டினேன் இஃது எவ்வகை தொடர் பிறவினை. நுணங்கிய கேள்வியார் அல்லார் வணங்கி வாயினர் ஆதல் அருதி. குரட்பாவை இடம்பெற்றுள்ள நயத்தை காண்க. சீரெதுகை. கீழ்காணும் குற்றுகளை கண்டுணர்ந்து பொருந்தாத ஒன்றை தேர்க. வருந்தி வந்தவருக்கு ஈதலும் வைகளும். கிறிஸ்துவுக்கு முன் தோன்றி கிறிஸ்துவின் வருகையை அறிவித்த முன்னோடி யார்? இது எல்லாருமே. திருமுழுக்கு யோவான், அருளப்பன், கருணையன், விடைத்தெறிவிலை அனைத்தும். பிரித்தெழுதுக. வெண்கொற்று கொடை, வெண்மை கொச்சும் கொடை, வெண்மை கொச்சம் கொடை. மாங்காய்கள் மட்டும் வடுபடுவதில்லை எங்கு? சோழ நாட்டில். தலைமுறைக்கு ஒரு முறை மட்டும் மலர்வது எது? மூங்கில். தர்க்கத்திற்கு அப்பால் என்னும் சிறுகதை கீழ்கணும் எந்த தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது? யுகசந்தி. புத்தக பித்தன் மாப்போ சிவஞானம். பொருந்தாததை கண்டுபிடிக்கணும். இது எல்லாமே கரெக்டாக பொருந்திருக்கு. மூணாவது மட்டும் பொருந்தலை. சந்த கவிமணி சண்முகநாதர். பஞ்சபூதங்களில் முதலாவதாக கருதப்படுவது எது? விசும்பு. கொற்கை கோமான் கொற்கையம் பெருந்துரை என்னும் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஐங்குறு நூல். கீழ்காணும் குற்றுகளை காண்க. ஒன்று மட்டும் தவறு. தேவாரம் என்ன சொல்லை தே பிளஸ் வாரம் என பிரித்து தெய்வத்திற்கு சூட்டப்பட்ச பாமாலை என்றும் தே பிளஸ் ஆறம் என பிரித்து தெய்வத்தன்மையுடைய இசைப்பாளர் என்றும் கூறுவர். இது ஒன்று தவறு. மீது ரெண்டு கரெக்ட். பொறுத்துக. நடலை துன்பம். கேளல் பன்றி. மடங்கள் சிங்கம். உழுவை புலி. சிராப்புராணம் எத்தனை விருத்தாப்பாக்களை கொண்டது? 5027. கீழ்காணும் கூற்றுகளை காண்க. ஒன்று மற்றும் இரண்டும் தவறு. ஒன்று மற்றும் இரண்டு ரெண்டுமே தவறாக அப்படி கொடுத்துருக்காங்க. குலசேகர ஆழ்வார் கடமொழி முதுமொழி மாலை என்ற நூலை தமிழ் மொழியில் பெருமாள் திருமொழி என்ற நூலையும் எழுதியுள்ளார். தவறு. பெருமாள் திருமொழி திராவிட சாகரம் என்று அழைக்கப்படுகிறது. தவறு. ஒன்று மற்றும் இரண்டு தவறு. குற்று ஒன்று. இசையோடு பாடுவதற்கேற்ற நூல். அடுத்து நாடக பாங்கில் அமைந்த நூல் எது அப்படின்னா கலித்தொகை. கீழ்காணும் குச்சிகளுக்கு பொருத்தமான நூல். இந்த ரெண்டுக்கு பொருத்தமான நூல் எதுனா கலித்தொகை. தமிழ் மொழியே இறவாத நிலை தரும் என்றவர் யார்? வள்ளலார். இன்றைய மொழியில் வல்லுநர்கள் பேணி பின்பற்ற தக்க வழிமுறைகளை தொல்காப்பிய கூறுகின்றவர் என்றவர் யார்? முனைவர் எமினோ. கீழ்காணும் குச்சிகளில் வேறுபட்ட ஒன்றினை தேர்வு செய்க. தாமே பாடுபட்டு உழைத்து முன்னேற வேண்டும் என்னும் உயர்ந்த எண்ணம் நம் இளைஞர்களிடையே வளர வேண்டும். பொருந்தாத இணையை தேர்க. இதில் எது பொருந்தலன்னு பார்க்கணும். வரிது நீல ஈய காயமும் குறுந்தொகை. நீதியெல்லாம் கரெக்டாக பொருந்திருக்கு. தீம்பலி எந்திரம் பந்தல் வறுத்த பதிச்சு பத்து. அந்த கேணின் இந்திர கிணறும் பெருந்தது. உருமிட துதுவா உவர்நிலம் புறநானூறு. ஆஸ்தட்டி இயற்கை அமைப்பு. இன்ஸ்டிங் இயற்கை அறிவு. கிளாசிக்கல் லாங்குவேஜ் உயர்தனை செம்மொழி. ஆர்டர் ஆஃப் நேச்சர் இயற்கை ஒழுங்கு. புத்தக சாலை வேண்டும் நாட்டில் யாண்டும் இத்தொடருக்கு உரியவர் யார்? பாரதிதாசர். பாரதிதாசன். புத்தக சாலை வேண்டும் நாட்டில் யாண்டும் இத்தொடருக்கு உரியவர் யார் அப்படின்னா பாரதிதாசன். குமரகுருபரின் நீதிநீர் விளக்கத்தின் எத்தனை பாடல்களுக்கு பரிமாற்கர் என உரை எழுதியுள்ளார்? 51.
பாஞ்சாலி சபதம் எத்தனை பாங்கள் சுருக்கங்கள் பாடல்கள் முறையே அமைந்துள்ளது? 2, 5, 412. மானவிஜயம் கீழ்காணும் யாருடைய நூலை பின்பற்றி எழுதப்பட்டது? பொய்கையார். கீழ்காணும் கொச்சிகளை கங்க 1 மற்றும் 2 சரி. 9 நாடு உடுப்பவை 2 என புறநாட்டு பாடலடியை இயற்றியவர் நெடுநல் வாடையின் ஆசிரியர் ஆவார். நெடுநல் நாடையின் ஆசிரியர் இறையனார் எழுதிய களவேலுக்கு உரை கண்டவர் ஆவார். 2 சரி. பொருந்தாத இணைய தேர்க. சிரிப்பின் நிழல் பாரதிதாசன். இதுதான் பொருந்தல, மீதியெல்லாம் கரெக்டாக. திருவிளையாட புராணத்தில் மதுரை காண்டம் எத்தனை படலங்கள் உடையது? 18 படலங்கள். உலா மடல் என நூலின் ஆசிரியர் செயங்கொண்டார். ஆங்கிலமோ பிறமொழியோ பயின்றுவிட்டால் அன்னை மொழி பேசுவதற்கு நான்கின்ற தீங்குடை மனப்போக்கர் வாழ்மடை தென்படுமோ மொழி கூச்சி யாருடையது? முடியரசன். கீழ்காணும் கூச்சிகளை காண்க அனைத்தும் சரி. மதுரை காஞ்சிபுரம் சிறுபான படையும் கொற்கை முத்தை சிறப்பிக்கின்றன, கரெக்டு. விளைந்த முதிர்ந்த விழுமுத்தி மதுரை காஞ்சி, கரெக்ட். பழந்தமிழகத்தின் வாணிக பொருட்களை பற்றிய குறிப்புகள் பட்டினப்பாளையம் மதுரை காஞ்சியிலும் காணப்படுகின்றன, சரி. கப்பல் கட்டும் தொழிலாளர்கள் களம் செய்ய கம்மியர் என அழைக்கப்பட்டன, சரி. ஆனந்தரங்கன் நேரில் கண்டும் கேட்டும் அறிந்துள்ள செய்திகளை சித்திரகுப்தனைப் போல ஒன்று விடாமல் குறித்து வைத்துள்ளார் என்று ஆனந்தரங்கரை புகழ்ந்தவர் யார்? வாவேசு ஐயர். நேர்மையை காட்டிலும் உயர்ந்த தெய்வமில்லை என்று உணர்வோடு ஆட்சி செய்தவர் யார்? அரங்க கிருஷ்ணன் முத்து வீரப்பன். கீழ்காணும் கொச்சிகளை காண 1 மற்றும் 2 தவறு. 1, 2 தவறு, மீதியெல்லாம் கரெக்டு. நான் தனியாக வாழ்கிறே தமிழோடு வாழ்கிறேன் என்றவர் திருவிக்க, சரி. திருவிக்கவின் படைப்புகள் ஒன்று என் கடன் பணி செய்து கிடப்பதே, கரெக்டு. திருவிக்கவிற்கு வாய் மொழிநடை மலை என தமிழகில் ஓங்கி உயர்ந்துள்ளது மறைமொழிகள், தவறு. திருவிக்கவின் படுக்கை பிதைச்சல் வளர்ச்சியும் வாழும் என் நூல் வெளிவர காரணமாக இருந்தவர் ராபிஸ் எதிப்பிளை, தவறு. 1 மற்றும் 2 தவறு. இன்மையில் இன்மை விருந்தோரால் வன்மையில் வன்மை மடவார் பொறை. குறிப்பாகவே அமைந்துள்ள தொடை நயத்தை காண்க. அடி எழுகை, சீர் எழுகை, சீர்முனை, இணைமுனை, கீழ்கதுவாய் எழுகை. சந்திப்பிழையற்ற தொடரை தேர்க. எளிய மக்களை நோக்கி கவிதை கருவியை திருப்பி அமைத்த பெருமை பாரதியை சாரும். Thank you.